ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசிக் சமையல். இன்றைக்கி சூப்பரான மீன் சில்லி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாறை மீன் எடுத்துருக்கோங்க, ஒரு கிலோ எடுத்துருக்கு. இது வந்து இப்போ மசாலா வேலை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ வாங்க என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது வந்து மீன் மசாலா ஒரு ஸ்பூன். பாதி லெமன் ஜூஸ் எடுத்திருக்கு. அரிசி மாவு ஒரு ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூனு. மைதா மாவு ஒரு அரை ஸ்பூனு. பாருங்க, ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப மீன் எல்லாம் கொட்டி இதுலயே கலக்கலாம். இப்போ இந்த மீனில் வந்து முள்ளெல்லாம் அதிகமாக இருக்காது, அந்த சென்டர் முள் மட்டும்தான் இருக்கும். வேலை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி வச்சாச்சு. இப்போ மழை பேஞ்சிட்ருக்குது, மழையிறதுக்கு சூடாக சில்லி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கலக்கியாச்சு, ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மழை ஈரன்றதுனால இதை வெயிலில் வச்சு காய வைக்க முடியாது. அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், ஒரு 20 நிமிஷம் இருக்கிட்டு மூடி வச்சு. பாருங்கள், 20 நிமிஷம் ஊற வச்சாச்சு. நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன், நீங்கள் வெளியில் கூட வச்சுக்கலாம். நல்லா மீன்லாம் ஊறிடுச்சு, இப்போ வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, நான் போட்டுக்கிறேன். நல்லா வேகட்டும். நான் பாருங்க, சின்ன இரும்பு சட்டி தான் வச்சிருக்கிறேன். ஏன்னா எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றி பொரிக்கணும், ரொம்ப எண்ணெய் ஊற்றினா வேஸ்ட்டாக போயிடும் மீன் பொரிச்ச எண்ணெய். அதனால் நான் சின்ன சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறேன். சைடு நல்லா திருப்பி போட்டாச்சு, எல்லா பக்கம் நல்லா வேகட்டும். நல்லா மொறு மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக மீன் சில்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம்.
பாருங்க அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் சூப்பர வெந்திருச்சு இப்ப எடுத்துறலாம் இப்ப பாருங்க மீன் சில்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்